நானே சட்டமன்றத்தில் ஹிந்து மதம் அல்லன்னு பேசியிருக்கேன். பொன் முடி அதை கலவுக்கையில் சொன்னா இந்த மாதிரியா வெட்டி கும்பல். இந்த அரவர பசங்க பேசுறத பத்தி நாங்கள் அவ்வளவுப்படுறது கிடையாது. இந்த பிராய்லர் கோழி வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் நாட்டுக்கோழியா? கோழி தான். ஆகவே இஸ்லாமோ கிறிஸ்தவமோ வருவதற்கு முன்பாக ஹிந்து மதம் மாத்திரமே இருந்த காரணத்தால் அதை தர்மம் என்று சொன்னார்கள். டிகா திமுக காரங்க திரவிடியன் ஸ்டாக்கு ஆட்சேபம் பண்ணலாம்னா ஒரே ஒரு வரி இருக்கு, இந்த வயசான காலத்துல சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன நம்ப முடியாதுன்னு அதுல வருது. சார் நான் என்ன சொல்றேன், சீமான் மாதிரி ஆமக்கறி வந்து பிரபாகரன் எனக்கு ஆமக்கறி ஊட்டினான்னு நான் இன்னைக்காவது பேசியிருக்கேன். ஆனா மனநோயாளி மாதிரி உண்மையான மனநோயாளியே சீமான் தான். சீமான் முத தமிழன் இல்ல, மலையாளி, ஹிந்து இல்ல, கிறிஸ்டியன், இதெல்லாம் ஹெச்ராஜா சொன்னானா? இல்ல, களஞ்சியன் சொல்லி இருக்காரு. கீழ்த்தரமா வாழ்ந்த ஜென்மங்கள், நாள் முழுவதும் விலை மாதர் வீடுகளில் இருந்து இரவிலே பொதுக்கூட்டம் பேசிய ஒரு கும்பல் திராவிடியன் ஸ்டாக். ஈவேராவை பத்தி சொல்லணும்னா வந்து சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகம் பக்கம் 34 முத பேரா படிங்க. நண்பர்களோடு விலை மாதர் வீட்டுக்கு போவார், அங்கு விலை மாதர்களோடு கும்மாளம் அடிப்பார். காவிரி ஆற்றங்கரைக்கு விலை மாதர்களை கூட்டி கொண்டு போய் நண்பர்களோடு கும்மாளம் அடிப்பார். அதற்கு தன்னுடைய மனைவி நாகம்மாளை உணவு சமைத்து கொடுக்க சொல்லுவார். சாமி சிதம்பரனார் வாஸ் டிசைபிள் ஆஃப் ஈவேரா. இல்ல நீங்க இந்த மாதிரி நக்கல் அலங்கரிச்சுன்னா வெள்ள போக சொல்லுவோம். எங்கிட்ட சீரியஸா என்ன வேணா கேளுங்க. நக்கல் பண்ணா கெட் அவுட். ஸ்டாலின் பதர்னது நக்கலா அப்படின்னு யார் உங்கள்ட்ட கூப்பிட்டாங்களா? ஷோமி ஷோமி. அதாவது யூ ஆர் எ டிஸ்ஹானஸ்ட் பர்சன், எ ஃப்ராட். நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன்ல, இருங்க இருங்க ஒரு நிமிஷம். நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன்ல, நான் யூ சொல்லியிருக்கேன். ஹி இஸ் எ ஃப்ராட் ஈவன் நவ ஐ அம் டெல்லிங். சங்கராச்சாரியார் என்ன சொன்னாருங்கிறதும் எனக்கு தெரியும். அதாவது நானே சட்டமன்றத்தில் ஹிந்து மதம் அல்லன்னு பேசியிருக்கேன். அப்போ இந்த கலோக்கியலா ஒருத்தர் ஏதோ பேசிவிட்டார், நம்ம தாய்மார்கள் எல்லாம் யார் அவர்? ஒரு மந்திரி, ஓசி பஸ்ஸு, பொன்முடியா? அதை கொஞ்சம் கலவுக்கையெல்லாம் சொல்லுங்களேன் பார்ப்போம். பொன்முடிய சொல்லுங்க சார், ஆ சொல்லுங்க. பொன்முடி அதை கலவுக்கையெல்லாம் சொன்னா இந்த மாதிரியா வெட்டி கும்பல். ஏனென்றால் பிருகஸ்பத் ஆகமத்தில் கிமு 400 ஹிமாலயம் சமாரப்ய யாவத் ஹிந்து சரோவரம் தத் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசக்ஷதி. அதாவது சம்ஸ்கிருதம் புரியறது ரொம்ப சுலபம். ஹிமாலயத்திலிருந்து ஆரம்பித்து ஹிந்து மகாசமுத்திரம் வரை இருந்த தேசமானது இறைவனால் படைக்கப்பட்டது. தத் தேவ நிர்மிதம் தேசம், அதை ஹிந்துஸ்தானம் என்று அழைத்தார்கள் அப்படின்னு இன்னிலிருந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண் ஹிந்துஸ்தானம், அதுதான் சிந்துவுக்கு அப்பால் இருப்பது ஹிந்து என்று சொன்னார்கள். ஏன்னா காஞ்சி பெரியவர் சொன்னது வெர்பேட்டியம் எனக்கு தெரியும். இந்த அரகுர பசங்க பேசுகிறத பற்றி நாங்கள் அவ்வளோப்படுறது கிடையாது. அதனால் அவர்கள் அவங்க மொழியில், பாரசீக மொழியில், ஏன்னா முன்ன ஈரான் ஈராக் கிடையாதப்ப, இப்போ நம்ம அதை பேச முடியுமா? அன்னைக்கு இருந்தது ஆப்கானிஸ்தான் வர ஹிந்துஸ்தானம். ஆப்கானிஸ்தான் நமக்கு அண்டை நாடு, பெர்ஷியா பாரசீகம், அதுதான் இப்போ ஈரான் ஈராக்காக இருக்குது. அதனால் அவங்க பாரசீக மொழியில் சி கிடையாது, சிங்கிற எழுத்து கிடையாதுங்கிறதுனால அவர்கள் சிந்துக்கு அப்பால் இருக்கின்ற பகுதியை ஹிந்துன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் உண்டு. இந்த இப்போ நீங்கள் நாம் சொல்கிறோம், பிராய்லர் கோழி உடம்புக்கு கெடுதி, நாட்டுக்கோழி நல்லதுன்னு. இந்த பிராய்லர் கோழி வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் நாட்டுக்கோழியா? கோழி தான். ஆகவே இஸ்லாமோ கிறிஸ்தவமோ வருவதற்கு முன்பாக
ஹிந்து மதம் மாத்திரமே இருந்த காரணத்தால் அதை தர்மம் என்று சொன்னார்கள். அது பழமையானதுங்கிறதுனால சனாதன தர்மம். அதனால் அன்னைக்கு ஹிந்துன்னு இருந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இன்னைக்கு சிவன் யாரோட கடவுள்னு சொல்கிறோம்? ஏனென்றால் இன்னும் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அதுலேயே நம்ம கமலஹாசன் அவர்கள் பாவம் ஒரு என்றைக்குமே உண்மையை பேசும்பொழுது பதட்டம் இருக்காது, பொய்யை சொல்லணும்னா பதட்டம் வரும். அவர் சொன்னதை அப்படியே நான் கவனித்ததை நீங்கள் சரியான யூ காட் எவரி ரைட் டு கரெக்ட் மீ. ராஜராஜ சோழன் அல்லது சுந்தர சோழன் அவருடைய ஆட்சி காலம் இப்போ 10th century. ஏன்னா ராஜராஜன் பட்டத்துக்கு வர்றது 985, அதிலிருந்து கிட்டத்தட்ட 1018 வரை ராஜராஜன் ஆட்சியில் இருக்கார். ஆனால் அவர் சொல்கிறார், சங்கரரோட பிறந்த காலத்தை அவர் சொல்கிறதே தப்பு தான், ஆனால் 8வது நூற்றாண்டு ஆதிசங்கரர் 6 மதங்களை ஹிந்து மதமாக உருவாக்கினார்னு. அப்படின்னா 11வது செஞ்சுரியில் 10வது செஞ்சுரியில் ஹிந்து மதம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? நீங்கள் கமலஹாசன் அவர்கள் பேசினதை எடுத்து போட்டு பாருங்கள். நான் தப்பாக பண்ணியிருந்தேன்னா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஆனால் இவர்களுக்கு ஹிந்துவும் தெரியாது ஒன்றும் தெரியாது. சரியா, அன்றைக்கும் இஸ்லாம் கிடையாது, அன்றைக்கி கிறிஸ்தவம் கிடையாது, அப்படின்னா அந்த மதங்களே இல்லை இன்றைக்கி, அப்படி நாம் பேச முடியுமா? அதனால் அதோடு இல்லை, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கி உங்கள் மூலமாக அதை கேட்குறேன். தமிழன் வந்து மதம் இல்லாதவன் அப்படி தானே உளறின்னு இருக்கானுங்க. அதனால் சொல்கிறேன் நான், தமிழன் மதம் இல்லாதவன் அவன் கிறிஸ்தவராகலாம், நாம் க்வெஸ்சன் பண்ணுறதில்லை. அவர் முஸ்லீம் ஆகலாம், நாம் க்வெஸ்சன் பண்ணுறதில்லை. அவன் ஹிந்துவானா என்ன? உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இன்றைக்கி? இன்றைக்கி தமிழன் மதமே இல்லாத தமிழன் கிறிஸ்டின்னு சொல்லிக்கிறான். இவர்கள் யாரும் அதை ஆட்சேபிக்கிறது இல்லை, பண்ண முடியாது. முஸ்லீம்னு சொல்லிக்கிறான், ஆட்சேபிக்கலை. ஹிந்துன்னு சொல்லினா ஏன் ஆட்சேபிக்கிற? நான் சைவன், நான் வைஷ்ணவன், அதுக்கு மாத்திரம் ஏன் அண்ணாண்ட போகணும்? அப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சைவர்களா வைஷ்ணவர்களா வாங்கன்னு சொல்லுவாங்களா? இது ஒரு தினம் சீமான் சொல்லி மாட்டேன்டார், அது சீமானுக்கு பழக்கம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த படம் பொன்னியின் செல்வன், இது கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு, அவர் எழுதிய காலத்தில் மிக பிரபலமான ஒரு நாவல். அவர் எழுதியதில் 3 நாவல்கள் ரொம்ப பிரபலம், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற நாவல்களுக்கு சொந்தக்காரர் கல்கி. அதனால் அவர் எழுதிய கதையை ஒட்டி இந்த கதை வந்திருக்கா. சரி, இதில் திமுக காரங்க திரவிடியன் ஸ்டாக்கு ஆட்சேபம் பண்ணலாம்னா ஒரே ஒரு வரி இருக்குது. என்ன ஆட்சேபம் பண்ணுறதுக்கு? இந்த வயசான காலத்தில் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவனை நம்ப முடியாதுன்னு அதில் வருது. நந்தினி வீட்டுக்காரர், அதனால் ஒரு கால் இந்த திரவிடியன் ஸ்டாக்கை அந்த வரிக்கு வேணால் ஆட்சேபிக்கலாம் இந்த படத்தில். அதர்வைஸ் தேர் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சீயிங் எ குட் மூவி. சார், நீங்கள் சீமன் அவரை பற்றி பேசினாலும் கேட்குறேன் சார், நீங்கள் வந்து காணாமல் போயிருவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பதிலாக நல்ல மனநல மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பண்ணுங்க. சார், நான் என்ன சொல்கிறேன், சீமான் மாதிரி ஆமக்கறி இந்த பிரபாகரன் எனக்கு ஆமக்கறி ஊட்டினான்னு நான் என்றைக்காவது பேசியிருக்கேன். ஆனால் மனநோயாளி மாதிரி உண்மையான மனநோயாளியே சீமான் தான். என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல். அவர் வந்து நல்ல உள்ளபடியாக அவர் களஞ்சியம்மா, அவருக்கு நண்பரா அந்த மூ களஞ்சியம். இந்த முக்தாருக்கு ஒரு முக்தார் தானே? ஆமாம் ஆமாம், சத்யன் டிவி அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்ததில் எல்லாத்தையும் உடைச்சிட்டார். சீமான் முத தமிழன் இல்லை, மலையாளி, ஹிந்து இல்லை, கிறிஸ்டியன், இதெல்லாம் ஹெச்ராஜா சொன்னானா? இல்லை, களஞ்சியம் சொல்லியிருக்கார். அண்ணம்மா அவங்க அம்மா ஷீச மலையாளி, அவங்க அப்பா கிறிஸ்டியன். அதனால் இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கு அருகதை இல்லாத ஏமாற்று பேர் வழி இந்த சீமா. நான் சொல்லல், களஞ்சியன் சொல்கிறார். அதனால் அனாவசியமாக ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் நோ நீட் ஃபார் இட். இந்த படத்தில் எந்த விதமான இவங்க சொல்லக்கூடிய சோ கால்டு ஹிந்துத்துவ திணிப்பு இல்லையே, என்ன இருக்குது? சார், நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசல, 2024 தேர்தலுக்காக கீழ்த்தரமான அரசியலை பாஜக செய்யும். இங்கே பாருங்கள், கீழ்த்தரமான அரசியல் செய்தவர்கள் பூரா யாருங்கிறத, எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசம் புஸ்தகத்தை படிங்க. கீழ்த்தரமாக வாழ்ந்த ஜென்மங்கள்,
நாள் முழுவதும் விலை மாதர் வீடுகளில் இருந்து இரவிலே பொதுக்கூட்டம் பேசிய ஒரு கும்பல் திராவிடியன் ஸ்டாக். அதே மாதிரி ஈவேராவை பற்றி சொல்லணும்னா வந்து சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகம் பக்கம் 34 முத பேரா படிங்க. நண்பர்களோடு விலை மாதர் வீட்டுக்கு போவார், அங்கு விலை மாதர்களோடு கும்மாளம் அடிப்பார், காவிரி ஆற்றங்கரைக்கு விலை மாதர்களை கூட்டி கொண்டு போய் நண்பர்களோடு கும்மாளம் அடிப்பார், அதற்கு தன்னுடைய மனைவி நாகம்மாளை உணவு சமைத்து கொடுக்க சொல்லுவார். இப்படியெல்லாம் எதில் எழுதியிருக்கு, யாரை பற்றி எழுதியிருக்கு? ஈவேரா பற்றி, தமிழர் தலைவர் ஈவேராவில் வந்து சாமி சிதம்பரனார். சாமி சிதம்பரனார் வாஸ் டிசைபிள் ஆஃப் ஈவேரா. ஈவேராவோட அட்வர்சரி. ஈவேராவை பற்றி இந்த விமர்சன புத்தகங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. ஈவேராவின் மறு பக்கம் மா வெங்கடேசன் அவர்கள் எழுதினது. நான் அவங்கள ரெஃபர் பண்ணலை, ஈவேராவோட டிசைப்பிள் சாமி சிதம்பரனார் எழுதின புஸ்தகத்தில். அதனால் கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கேவலமான சித்தாந்தம் கொண்டவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் நீங்கள் தயவு பண்ணி ஸ்டாலின் எதுவும் பேசியிருந்தால், நேற்று ஸ்டாலின் பாவம் குழம்பி போயிருக்காருன்னு உங்களுக்கே தெரியல. காலையில் எழுந்திருக்கும் பொழுது யாராவது பிரச்சனைகள் எழுப்பிப்பாங்களா அப்படின்னு பயந்துட்டே எழுந்துக்க வேண்டியிருக்கு. அதனால் பாவம் மனசு குழம்பி போயிருக்கார். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் டு ரெக்கவர் ஃபர்ஸ்ட். இங்கே பாருங்க, ஆன்மீகம் இல்லாத மனிதன் யார்? நீ யூ ஆர் இக்னோரண்ட். என்ன, என் சகோதரி துர்கா கூட ஆன்மீகம் உள்ள நபர் தான். அதனால நீங்க தனி மனிதன் என்னைக்குமே மதசார்பற்ற அரசுன்னு சொல்றது என்ன, அரசுக்குத்தான் மதம் இல்லை. நான் நிறுத்தணுமா? அதாவது அரசாங்கத்துக்கு மதம் இல்லை. டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு மதம் இருந்ததா இல்லையா? இருந்தது. இல்லைன்னா டர்பன் தாடி வச்சு டர்பன் கட்டி இருந்திருக்க மாட்டார்ல. அதனால் அதை நாம் வந்து அப்போஸ் பண்ணலை. தனி மனிதர்களுக்கு மதம் உண்டு, நிர்வாகத்துக்கு தான் இல்லை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி இருக்கும் பொழுதே கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எந்த மதத்தை சேர்ந்தவருக்கும் இந்த கட்சியில் மெம்பர்ஷிப் மெம்பராக இடம் உண்டு அப்படின்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தவர்கள் நாங்கள். அதனால் எங்களுக்கு மதம் கிடையாது. ஆனால் குழம்பி போயிருக்கார், குழப்பம். அது அந்த குழப்பத்தின் எல்லை போச்சுன்னு சொன்னால் உண்மத்தத்தின் எல்லைக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறார்கள். நேற்று அவர் வந்து பொதுக்குழுவில் அவ்வளவு புலம்புறார், பொன்முடி சிரிச்சுட்டு இருக்கார் மேடையில். அதாவது ஸ்டாலினை பற்றி, அவர் உடம்பு பற்றி அவர் சொல்கிறார். ஸ்டாலின் பேசும்பொழுது என்ன உடம்பை பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு, பாவமா இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறார். ஆனால் அப்போ கூட சிரிக்கிறார் இந்த கலோக்கியல். பொன் அது நீங்களே வச்சுக்கோங்க, முடிய கலோக்கியலாக வச்சுக்கலாம் இல்லை. அதனால் அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த படத்தை பற்றி சொல்லத்தான் நான் இன்றைக்கி வந்தது. இந்த படத்தில் என்ன சொல்லி, எவ்வளோ நாள் ஆச்சு? 7 நாள் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் இந்த மாதிரி நக்கலாலாம் கேட்டுச்சுன்னா வெளில போக சொல்லுவோம். துபிச்ச மீடியா யூப்லாம் என்ன மீடியா எங்கிட்ட சீரியஸாக என்ன வேணால் கேளுங்க. நக்கல் பண்ண நினச்சா கெட் அவுட். இல்ல நான் நக்கலா பேசலையே. ஸ்டாலின் பதர்னது நக்கலா? நீங்க அட்மின் போட்டிருக்கேன்னு சொல்லிருக்கீங்களா இல்லையா? அட்மின் போட்டான்னு சொன்னேன். வழக்கு எங்கிட்ட வரல, எனக்கு எந்த நோட்டீஸும் வரல. அப்படின்னு யார் உங்கள்கிட்ட கூப்பிட்டாங்களா? ஷோமி ஷோமி. அதர்வைஸ் யூ ஆர் எ டிஸ்ஹானஸ்ட் பர்சன். A fraud. I'm not a fraud, sir. 7 days la varuvanga sir, sir. Ama neenga you show me vandirukkena neenga news solradhukku munadi kaatanuma vendama aadharam venuma vendama en sonna inda en sonna oodagathil irukkiravangalukku neerma venum nenikireengala illaya neerma venum. You are dishonest, you are telling a lie. ena engitta yaar kekkala endha adhigariyam ena enakke kuda yaarna inda muruga nalavariyama innu 7 naalla vasi visaranam niruthunga 7 naalla nee varan poriya. Stop it.
என்றைக்குமே உண்மையை பேசணும். அதாவது இந்த உபமா தப்பு இல்ல, அவர் சொன்னது தப்பா இல்லையா? இட்ஸ் எ ஃப்ராட் இல்ல? நான் அவர் தானே சொன்னேன். ஒரு நிமிஷம் பிளீஸ். நோ யூன்னு சொல்லியிருக்கேன். அந்த இங்க அது இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நான் மீடியான்னு சொல்லலையே. யூ ஆர் பெருவாரியான ஊடகங்கள் அறிவாலயத்தின் அடிமைகளா இருக்கிறதுனால. ஆமா சார், நான் சொல்லாத வரைக்கும் அது யாரும் வேணா குறிக்கும். அமைதியா பேசிட்டு அதிகாரியும் சொல்லல. அவர் சொல்றாருன்னா எங்கிட்ட அதை காட்டணுமா வேண்டாமா? அதே ஸ்டாலின் கண்டா ஒண்ணுக்கு போயிடுவார். நீங்க ஏதாவது அந்த மாதிரி யாரோ பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, மாடு கடத்துறத பத்தி மாடு வெட்டுறத பத்தி எதுவுமே கவலைப்படாம அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஏதாவது இன்னொரு ஃப்ராடு அரசியல் ரீதியா ஏதாவது எனக்கு எதிராக முடிவு எடுத்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஆனா இதுவரை எனக்கு தகவல் கிடையாது. இல்ல, உபமான உபமேயங்கள் உங்களுக்கு உண்டுன்னு படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? ஆர் யூ எ ஜர்னலிஸ்ட்? ஜர்னலிசம் படிச்சிருக்கீங்களா? இல்ல, உங்களுக்கு என்ன அவ்வளவுக்கு? நீங்க என்ன வக்கீலா போனீங்களா? நான் என்ன அக்யூஸ்டா போனேனா? என்ன சந்தேகம் யாருகிட்ட? ஜர்னலிசம் முத படிங்க சார். ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நாகரிகமா பேச கத்துக்குங்க முத. ஆமா, பொன்முடி சிரிக்கிறாரா இல்லையா? பொன்முடி வந்து நான் கலவு கீழா சொன்னேன்னு சொன்னாரா சொல்லலையா? அவர் சொன்னதை தானே சொல்றேன். அவரை கலவு கீழா எழுதுவீங்களா நீங்க? நான் தான் இல்லைன்னு சொல்லலையே. நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்ப காட்டுங்கிறேனா? நீங்க என் மீது ஏதோ விசாரணை இன்ஸ்டியூட் ஆயிருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஷோ மீ ப்ரூஃப். இல்லைன்னா நீங்க கேட்கக்கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இந்த வெறிநாய் கடிச்சு விட்டான்னு கேட்குறோம்ல, அவன் கச்சா கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருந்தா. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வெறிநாயின்னா மக்கள் இப்படி பண்ணுவாங்கங்கிறதுக்கு எழுதியது. ஐ டோன்ட் ஹாவ் எனி அல்சேஷன். என்ன அதோடு இல்லை, 26 வருஷமாக ஐ எம் எ ப்ரொடெக்டட் பர்சன். என் வீட்டில் சென்ட்ரி உண்டு, என் கூடவே போலீஸ் இருக்காங்க. அதனால் என்ன மாதிரியாக ஒரு அப்போ நீங்கள் என்ன எழுதிங்க தெரியுமா? மீடியாவில் பிரிண்ட் மீடியாவில் ராஜா தலைமறைவு, ராஜாவை பிடிக்கிறதுக்கு 2 அதிரடிப்படை. அப்படின்னா இதெல்லாம் ஃப்ராடுன்னு நான் சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? நான் ப்ரொடெக்டட் பர்சன், என் கூட போலீஸ் எப்பவும் இருக்குது. அப்போ 2018 விநாயகர் சதுர்த்தி பொழுது ராஜா தலைமறைவு, ராஜாவை தேடுறதுக்கு 2 அதிரடிப்படை, இப்படின்னு பத்திரிக்கையில் எழுனீங்களா இல்லையா? டிவிலெலாம் சொன்னீங்களா சொல்லலையா? ஏன் போய் சொல்கிறீங்க? ஏன் ஃப்ராடுலண்ட் மெத்தட்ஸை அடாப்ட் பண்ணுறீங்க? உண்மையாக இருந்தால் அதுங்கணும். ஃப்ரம் 1996 ஐ எம் அ ப்ரொடெக்டட் பர்சன். அப்படி இருக்கிறத என்னது எதுவுமே தலைமறைவாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் அனாவசியமாக இந்த மாதிரி ராஜாவை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு போய் கேட்கக்கூடாது. நீங்கள் பேசியது 100% பொய். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டர் வந்திருந்தால் எங்கிட்ட தானே சொல்லணும், அது எனக்கு தானே வரணும். எனக்கு வரல, சரியா? அதனால இந்த சின்ன வயசுல பொய்ய சொல்லி இருங்காதீங்க, முன்னேற்றம் தடைபடும். தகவல் வந்துட்டுக்குன்னா மரியாதையா பேசுங்க. ராஜானா துச்சமா பேசலாம்லாம் நினைக்க கூடாது. ஐ ஆம் தி சீனியர் மோஸ்ட் பாலிட்டீஷியன், 66 இயர் ஓல்டு சீனியர் பாலிட்டீஷியன், புரியுதா? அண்ட் மோர் ஓவர் ஐ எம் டெல்லிங், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் படிச்சிருக்கிறத விட அதிகம் படித்தவன். என் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் டபுள் குவாலிஃபிகேஷன் இருக்கிறது தவிரவும் இந்து அறநிலைத்துறை எடுத்துட்டு
வேண்டவே வேண்டாம். அறநிலையத்துறையை வள்ளுவர் ஹிந்து வள்ளுவருக்கு நான் கேட்கிறேன் போடலே வள்ளுவர் அதான் சொல்றேன் திருவள்ளுவர் திருநீரோடும் ருத்ராட்சத்தோடும் தான் இருந்ததாக ஔவையார் படத்தில் இருக்கு. அதை மாத்தினது யாரு? அதை மாத்த உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தாங்களோ அவங்களே அவருக்கு காவி ட்ரெஸ் போட எங்களுக்கு ரைட்டு கொடுத்துருக்காங்க. புரியுறதா சார்? சார் நான் சொல்றது கேளுங்க. இப்போ வள்ளலார் யாரு? அவருக்கு திருநீர் உண்டா கிடையாதா? அவர் ஏன்னா இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இல்லைங்க. நான் கேட்குறேன் முதலமைச்சர் வள்ளலார் விழாவில் வள்ளலாரோட படத்துக்கு திருநீர் இல்லாமல் இருக்கிறதே இட் இஸ் ஆன்டி ஹிந்து ஆக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். இட்ஸ் அ ஃப்ராடுலண்ட் ஆக்ட். ஏன்னா வள்ளலார் திருநீர் இல்லாமல் இருக்க மாட்டார். அதை யாராவது விவாதம் பண்ணீங்களா? இந்த சாயந்தரம் அரட்டை அடிக்கிறீங்கள அதில் விவாதத்தில் வச்சுட்டீங்களா? அதனால தான் சொல்கிறேன் அறிவாலய அடிமைகள்னு. இப்போ புரியுறதா? ஏன்னா வள்ளலாருக்கு திருநீர் இல்லாமல் இருந்தது தப்புன்னு ஏன் டிவியில் விவாதம் பண்ணலை? யார் யார் வள்ளலாருக்கு திருநீர் இல்லாமல் இருந்தது தப்புன்னு விவாதம் பண்ணலையோ அவர்கள் மட்டும் அறிவாலய அடிமைகள். ஓகேவா? தேங்க்யூ.